தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் நடித்து வரும் த்ரிஷா சமீபத்தில் 50 படங்களில் நடித்து சாதனை செய்துள்ளார். தூங்காவனம் மற்றும் அரண்மனை பார்ட் 2 படங்களில் நடித்து முடித்திருக்கும் த்ரிஷா தற்போது நாயகி திரைப்படத்தில் நடித்து வருகிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு என இரண்டு மொழிகளிலும் உருவாகி வரும் நாயகி திரைப்படத்தில் த்ரிஷா முதன்முறையாக 2 விடங்கில் நடித்து வருகிறார். இத்திரைப்படத்தில் த்ரிஷாவுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அவரது கதாபாத்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 1980களில் நடப்பது போன்ற இத்திரைப்படத்தின் திரைக்கதையை அமைத்து இயக்கி வருகிறார் இயக்குநர் கோவி கோவர்தன். திகில் கலந்த காமெடி திரைப்படமாக நாயகி உருவாகி வருகிறது. நடிகர் கணேஷ் வெங்கட்ராமன் நாயகியில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இவருடன் இணைந்து ஜெயபிரகாஷ், பிரமானந்தம், ஆர்யா, ராஜேஷ் ஆகியோர் படத்தில் நடித்து வருகின்றனர். நாயகி படத்தின் கதையை த்ரிஷாவிடம் கூறியபோது முதல் 5 நிமிடத்திலேயே இப்படத்தில் நடிக்கிறேன் என்று த்ரிஷா ஒப்புக்கொண்டாராம். இந்த தகவலை படத்தின் இயக்குநர் கோவி கோவர்தன் தற்போது வெளியிட்டிருக்கிறார். நாயகியின் படத்தை த்ரிஷாவிடம் 20 ஆண்டுகளாக மேனேஜராக இருந்த கிரிதர் தயாரித்து வருகிறார். இந்த வருடத்தின் இறுதியில் நாயகி திரையை தொடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.